வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ராம்டெக் தமிழ். நான் உங்கள் ராமகிருஷ்ணன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே தெரியற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டனை வச்சு கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் சிம்பிள் ஆல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். என் கூட பேசணும் நினைக்கிறவங்க, அப்புறம் வாட்ஸ்அப் சேட் பண்ணுறவங்க, பர்சனலாக வந்து சப்ஸ்கிரைபர்களுக்கு மட்டும் இந்த இது கீழே ஜாயின் பட்டன் இருக்கும், அந்த ஜாயின் பண்ணி கிளிக் பண்ணி மூணு கேட்டகரியாக இருக்கும். அந்த கேட்டகரி நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ள நுழைஞ்சிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலையோ வாட்ஸ்அப்லையோ இல்லை உங்களை ஃபோன் மூலம் காண்டாக்ட் பண்ணுற மூலியமாகவோ உங்கள்கிட்ட நான் பேசணும் போலே. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது வந்து எலெக்ஷன் வந்து வரப்போகுது. அந்த எலெக்ஷனில் வந்து நம்மளுடைய அந்த வார்டுக்கு வந்து பார்த்திங்க, வார்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வாக்காளர் அடையாளை பட்டியல் இருக்கும். அந்த பட்டியலில் நம்ம பெயர்கள் இருக்கா வந்துருச்சா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புதுசாக வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. பழசாக வந்து ஏற்கனவே விடுபட்ட போன பொருள் இது வந்து இருக்கா அப்படின்லாம் நிறைய பேர் வச்சுட்டு இருப்பாங்க. அதாவது வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணிவிட்டு பழைய இறந்தவர்கள் வந்து பட்டியலும் இருக்கா அப்படின்லாம் நீக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு பார்க்குறதுக்கு இந்த தமிழ்நாடு அரசு வந்து ஒரு புதுசாக ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக போய் எப்படி நான் பார்க்குறது அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் போய் இந்த கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த வாக்காளர் அடையாள அட்டையை செக் பண்ணுறது இருக்கும், லிஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்க்க. குரோமில் நான் ஏற்கனவே லிங்க் பண்ணி வச்சுருக்கேன், அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அதாவது டிஸ்கிரிப்ஷனில் போகலாம், எலெக்ஷன் .tn.gov.in அப்படின்னு போட்டிங்க அப்படின்னாவே வந்துடும். வந்துருச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ட்ரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாக்கும் வாக்காளர் பட்டியலை வந்து தேர்ந்தெடுக்கும் அப்படின்னும், மாவட்டம் முதல்ல வந்து நம்ம சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளோட எங்களுடைய மாவட்டத்தை நான் வந்து தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்லாம் சொன்ன இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. எங்களுடைய மாவட்டம் வந்து தருமபுரி. இது வந்து சட்டமன்ற தொகுதி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கும். அதுவும் எங்களுடைய இதே கொடுத்துக்கலாம், சமர்ப்பிக்க அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கும் பாருங்கள். இது வந்து என்னென்ன இந்த மாவட்டங்களில் வந்து என்னென்ன ஊர்கள் இருக்குது அப்படிங்கிறத மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுடைய ஊர் என்ன ஒன்றியம் அப்புறம் அதெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த ஒன்றியத்தை நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு எத்தனை இருக்கோ அப்படின்னு அத்தனை நம்ம செக் பண்ணிக்கணும். நான் எங்கள் ஊரை தேடி கண்டுபிடிச்சி நான் உள்ளே நான் போகிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஏராளமான வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து இதில் உங்கள் ஊர் எந்த ஊருன்னு பார்த்திங்க, எங்களுக்கு வந்து 230 நம்ம தேடணும், தேடனா மட்டும்தான் இது கிடைக்கும். இதை வந்து தேடி கண்டுபிடிச்சி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் எங்களுடைய ஊர். இது இதை கிளிக் பண்ணிக்கிறேன் நான். இதை கிளிக் பண்ண உடனே அது ஃபைல் வரும். இது வந்து நிறையா ஊர் மணி உங்கள் ஊருக்கான நிறைய ரெண்டு தெருக்கள் அப்படின்னா இருக்கு இல்லையா, அது மாதிரி இந்த தெருவுகள் இருக்கும். இது கொடுத்தோன்னே வெரிஃபிகேஷன் கோட் அப்படின்னு காமிக்கும். அந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்து அதில் வந்து இதில் என்னென்ன ஃபில் பண்ணிக்கிறாங்களோ அதை நீங்கள் நம்ம ஃபில் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு 5F6 அப்படின்னு இருக்கு இல்லையா, சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுத்துருங்க. சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுத்த உடனே இது வார்டு அது மாதிரி நிறையா இதெல்லாம் இருக்குது, நீ கன்ஃபியூஸ் ஆகாமல் நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் PDF-னு இருக்குது, ஓப்பன் பண்ணிடுங்க. டவுன்லோட் அப்படின்னு இருக்குது, டவுன்லோட் ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன். கரெக்ட், இதுதான் வந்து நாம் ஸ்கூல் எந்த ஸ்கூல் பார்த்திங்களா, என்னுடைய ஸ்கூலுடைய எந்த உங்களுடைய பூத் எங்கே அந்த பூத்தோடைய படத்தோட பெயர் இருக்குது, எந்த ஸ்கூலில் தான் நாங்கள் வந்து ஓட்டு போடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரூட் மேப்புமே கொடுத்துருக்காங்க, இதில் வந்து ஃபோட்டோ இஸ் அவைலபிள் அப்படின்னு இருக்குது. இது ஃபோட்டோ இஸ் அவைலபிள்னு இருக்குது, ஏன் ஃபோட்டோ கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேர் மட்டும் செக் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், ஏன் ஃபோட்டோ கொடுக்கல, இது என்ன ரீசனுக்காக அவங்க ஃபோட்டோ கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் பட்டியல் தேடணும் அப்படின்னா நீங்கள் இது மூலியமாகவே நம்ம வந்து தேடிக்கொள்ளலாம். ஏன்னா நமக்கு வந்து இந்த வாக்காளர் அடையாள அட்டைகள் வந்து வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது அப்படின்னா இது எத்தனை ஃபைல் இருக்கோ அத்தனை ஃபைலுமே வந்து நம்மளுடைய வந்துடும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இருக்குது பாருங்கள், யார் யார் பெயர்கள் இருக்கோ யார் யார் பெயர்கள் வேணுமோ ஃபோட்டோ வச்சு தான் கண்டுபிடிக்கணும். எல்லாமே கணவர் பெயர் நான் வீட்டில் இருக்கிறவங்க பெயர் எல்லாமே இருக்குது. இது மூலிமா நீங்கள் வந்து நீங்கள் எப்படி வந்து நம்ம வாக்காளர் அடையாள பெயர் வந்து நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இதிலேயே தெரியுது. ஏன் தெரியல, ஃபோட்டோ கொடுக்கல இருந்தாலும் ஓகே பரவாயில்ல. இது மாதிரி தான் நீங்களும் நண்பர்களை டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னா டவுன்லோடுங்கிற இதை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் பண்ணலாம். பண்ணாட்டியும் பலம்பே இன்றைக்கி நம்மளை இன்றைக்கி இந்த வீடியோ தான் எலெக்ஷன் வீடியோவில் இருக்கும் வீடியோ நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிட்டோம். இது போக உங்களுடைய உங்களுக்கும் வந்து இந்த தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களும் நீங்களும் உங்கள் பெயர்களை தேட வேண்டும் என்றால் இது மாதிரி கிளிக் பண்ணி பார்த்துங்க. வணக்கம் நன்றி நண்பர்களே. அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு தகவலாக அறிந்து